தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 21 மாநகராட்சி, 138 நகராட்சி, 489 பேரூராட்சி என அனைத்து பகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வரும் இந்த வாக்குப்பதிவானது மாலை 6 மணி வரை நடைபெறும். மாலை 5 மணிக்கு மேல் கொரோனா பாதித்தவர்கள் வாக்கினை பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 218 பேர் ஏற்கனவே போட்டியின்றி தேர்வாகிவிட்டார்கள். 12,384 இடங்களில் 57,778 பேர் போட்டியிடுகிறார்கள். மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையானது 2,79,56,754 பேர் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் 31,029 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தேர்தல் பணியில் 133,000 பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்கு எண்ணிக்கை வருகிற 22ஆம் தேதி நடைபெறும். மார்ச் 4ஆம் தேதியன்று மறைமுக தேர்தல் நடைபெறும். இதில் தலைவர், துணைத் தலைவர் தேர்வு செய்யப்படுவார்கள். 21 மேயர்கள் உட்பட 1,298 பதவிகளுக்கும் தேர்தல் நடைபெறும். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தமிழகம் முழுவதும் இன்று ஒரே கட்டமாக காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வாக்களித்த பின்பு பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். நான் இங்கே நிர்மலா காலேஜ் பூத்தில் வந்து ஓட்டு போட வந்திருக்கேன். இந்த ஜெனரல் பாடி மீட்டிங் அது எலெக்ஷனில் ஓட்டு போட வந்திருக்கேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அப்புறம் எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதை வர தொடங்கிட்டாங்கங்க. இது மக்கள் வந்து எல்லாருமே வரணும். ஏன்னா நம்ம மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பவர் இந்த ஓட்டு போடுறது தான். அது எல்லா மக்களும் அதை புரிஞ்சிக்கிட்டு எல்லாம் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திரைப்பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் ஆர்வமுடன் வந்து வாக்களித்து செல்கிறார்கள். இதுகுறித்தான காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை 21 மாநகராட்சி, 138 நகராட்சி, 489 பேரூராட்சி என அனைத்து பகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 218 பேர் ஏற்கனவே போட்டியின்றி தேர்வாகியிருக்கிறார்கள். 12,384 இடங்களில் 57,778 பேர் போட்டியிடுகிறார்கள். மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களை பொறுத்தவரை 279,754 பேர் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் 31,029 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இந்த தேர்தலானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தேர்தல் பணியில் 133,000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை வருகிற 22ஆம் தேதி நடைபெறும். மார்ச் 4ஆம் தேதியன்று மறைமுக தேர்தல் நடைபெறும். இதில் தலைவர், துணைத் தலைவர் தேர்வு செய்யப்படுவார். இதனைத் தொடர்ந்து 21 மேயர்கள் உட்பட 1,298 பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறும். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மிகவும் விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அனைவரும் வரிசையில் நின்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். இதில் குறித்தான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரே கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலானது நடைபெற்று வருகிறது. அனைத்து பொதுமக்களும் ஆர்வமுடன் வந்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பணியில் 133,000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்.
March 4 என்று நடத்தப்படும் மறைமுக தேர்தலில் வார்டு உறுப்பினர்கள் கூடி தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்வு செய்வார்கள். இவ்வாறு 21 மேயர்கள், 21 துணை மேயர்கள், 138 நகராட்சி தலைவர்கள், 138 நகராட்சி துணைத் தலைவர்கள், 490 பேரூராட்சி தலைவர்கள், 490 பேரூராட்சி துணைத் தலைவர்கள் என 1298 பதவிகளுக்கானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 21 மாநகராட்சி, 138 நகராட்சி, 489 பேரூராட்சி என இன்று ஒரே கட்டமாக தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது மாலை 6 மணி வரை நடைபெறும். இதில் 5 மணிக்கு மேல் கொரோனா பாதித்தவர்கள் வாக்களிப்பார்கள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மொத்தமாக 12,602 பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் கொரோனா தடுப்பு விதிமுறைகள் அனைத்தும் கடைபிடிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வாக்காளர்கள் தாங்கள் விரும்பிய வேட்பாளர்களுக்கு ஆர்வத்துடன் வாக்களித்து தங்களுடைய கடமையை ஆற்றி வருகின்றனர். மொத்தமுள்ள 12,601 பதவிகளுக்கு 57,778 பேர் போட்டியிடுகின்றனர். 30,735 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. ஒரு சில இடங்களில் மட்டும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டு அது சரி செய்யப்பட்டு தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. சில இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டிருப்பதாக புகார்களும் வந்து கொண்டிருப்பதாக தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவை சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக வாக்குப்பதிவுக்கான காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் திரைப்பிரபலங்கள், பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என அனைவரும் தங்களுடைய வாக்குப்பதிவினை பதிவு செய்து வருகின்றனர். விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி தமது வாக்கினை பதிவு செய்தார். அதேபோல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமது தாயாருடன் வந்து வாக்குப்பதிவு செய்தார். டிஜிபி சைலேந்திரபாபு தமது வாக்கினை பதிவு செய்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.